அனைவருக்கும் வணக்கம். நான் சே காளிராசு, தமிழாசிரியர், தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி, மதுரை. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடம் 9ஆம் வகுப்பு தமிழ், கவிதை பேழை, தமிழ் ஓவியம். அன்னை தமிழ், ஆதித்தமிழ், அழகு தமிழ், அற்புதமான தமிழை அழகான ஓவியமாக வரைய நினைப்பதே இந்த கவிதை பேழை தமிழ் ஓவியம். இந்த தமிழ் ஓவிய செய்யுளின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். கவிதையின் பல்வேறு வடிவங்களான ஹைக்கூ, சென்ட்ரியூ, ரிமரைக்கூ என்ற பலவகையான புதிய கவிதை உத்திகளை தன் படைப்புகளில் கையாண்டவர் நம்முடைய ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். ஒரு பூவின் மலர்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்வதற்கு அகராதிகள் தேவையில்லை, அதுபோலத்தான் கவிதையும் என்று கவிதைக்கு ஒரு அற்புதமான விளக்கத்தை தருகிறார் நம் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் அவர்கள். தமிழ் ஓவிய பாடலை ராகத்துடன் நான் பாடுகிறேன். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாயிருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அகமாய் புறமாய் இலக்கியங்கள் அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். நிகரில்லா காப்பிய பூவனங்கள் உன் நெஞ்சம் நடத்தட்டும் ஊர்வலங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. ஏனி உயிரிட்டன கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். ஏனி உயிரிட்டன கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும். மானிடமேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. மானிடமேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தது தாயனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. சித்தர் மரபிலே தீதருக்கும் புது சிந்தனை வீச்சுகள் பாய்ந்தனவே. காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்பாய். விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வது போல். குறைகள் சொல்வதை விட்டு விட்டு புது கோலம் புனைந்து தமிழ் வளர்ப்போம். காலம் பிறக்கும் முன் பிறந்தது தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. மாணவர்களே, நான் பாடிய ராகத்தில் நீங்களும் தமிழ் ஓவிய பாடலை பாடி மகிழுங்கள். காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று பழந்தமிழ் இலக்கியம் தமிழின் பெருமை சொல்கிறது. திங்களோடும் செலும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்குகடல் இவற்றோடும் பிறந்த தமிழ் என்று பாரதிதாசன் சொல்லுகிறார்.
இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாலே பைய நாவை அசைத்த பழந்தமிழ் என்று பழந்தமிழ் இலக்கியம் சொல்லுகிறது. ஆக காலம் பிறக்கும் முன் பிறந்த தமிழே, எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. இன்றைக்கு இணையம் செயற்கைக்கோள் என்று உலகம் அறிவியலின்குள் பயணித்தாலும் அதற்கும் அரிச்சுவடியிலிருந்து இன்றைக்கு இணையத்திற்கும் தமிழ் தன்னை மாற்றிக்கொள்கிறது. எந்த காலமும் நிலையாய் இருப்பதும் தமிழே. அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். அகநானூறு புறநானூறு என்று சங்க இலக்கியங்களிலே சங்ககால தமிழனுடைய வாழ்வியலில் அகமும் புறமும் நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக அவன் வாழ்வை அலங்கரித்தன. அதைத்தான் அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். தமிழின் மிக பழமையான நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் ஒரு இலக்கண நூல், தொல்காப்பியத்திற்கு தொடர்ந்து நன்னூல். இப்படி பல்வகையான இலக்கண நூல்களை தமிழுக்கு வழங்கிய அதைத்தான் அதை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். ஏனெனில் இலக்கியத்திலிருந்துதான் இலக்கணம் உருவாகிறது. அதுதான் அகமாய் புறமாய் இலக்கியங்கள், அவை அமைந்ததை சொல்லும் இலக்கணங்கள். நிகரில்லா காப்பிய பூவனம், ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்சிறு காப்பியங்கள். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி என்ற ஐம்பெருங்காப்பியம், நாகக்குமார காவியம், யசோதரா காவியம், உதயகுமார காவியம், சூளாமணி, நீலகேசி என்று ஐஞ்சிறு காப்பியங்களாக, அதைத்தான் நிகரில்லா காப்பிய பூ வனங்கள். அவை பூ வனங்களாக ஒரு நந்தவனத்திற்குள் சென்றால் எப்படி பூக்கள் பூத்து குலுங்குகிறதோ அதை போல தமிழில் இலக்கியங்களும் இலக்கணங்களும் பூக்களாக மலர்ந்து தமிழின் பெருமையை நறுமணம் கமலச் செய்கின்றன என்று இந்த பாடல் குறிப்பிடுகிறது. ஏனி இருட்டென கேட்டு வரும் நீதி ஏந்திய தீபமாய் பாட்டு வரும், மானிட மேன்மையை சாதித்திட குரல் மட்டுமே போதுமே ஓதினட. ஏனி இருட்டென கேட்டு வரும் தமிழில் உள்ள பாடல்கள் ஒளியை பரப்பக்கூடிய, நீதியை விளைவிக்கக்கூடிய. இப்போ சிலப்பதிகாரம் என்றால் அது நீதியின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றுகின்ற, கண்ணகி என்கிற கற்புக்கரசியின் மூலமாக நீதியின் பெருமையை உலகுக்கு பறைசாற்றுகிறது. அதேபோல் திருக்குறள் இந்த உலகுக்கே பொதுமையையும் மானுட பண்பையும் விளக்குகின்ற அற்புதமான ஒரு படைப்பாக தமிழிலே இருக்கின்றது. அதை குறிப்பிடுவதுதான் இந்த வரிகள். எத்தனை எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்த்தன இந்த மண்ணிலே. பௌத்தம் வளர்த்த தமிழ், சமணம் வளர்த்த தமிழ், கிறிஸ்துவம் வளர்த்த தமிழ், இப்படி தமிழின் பெருமைகள் பல்வேறு சமயங்கள் வளர்த்த தமிழ் என்று எத்தனை எத்தனை சமயங்கள் ஏந்தி வளர்த்தன. தாயெனவே சித்தர் மரபிலே தீதருக்கும், பதினெட்டு சித்தர்கள், சித்தர்கள் உருவாக்கிய இலக்கியங்கள், சித்தர்கள் உருவாக்கிய மருத்துவம், சித்த மருத்துவம் என்று நாம் சொல்கிறோம். அதை குறிப்பிடுவதுதான் சித்தர் மரபிலே தீதருக்கும் என்று அழகாக குறிப்பிடுகிறார். இவ்வாறாக குறிப்பிட்டு கொண்டிருக்கும் போது நிறைவாக, விரலை மடக்கியவன் இசையில்லை எழில் வீணையில் என்று சொல்வதைப் போல், குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைய வாரீர், என்ன இருக்கிறது தமிழிலே என்று கேள்வி கேட்பதை விட்டுவிட்டு என்ன இல்லை என்று சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு உலகம் முழுவதும் தமிழ் ஆலமரமாக விரிந்து தன் கிளையை பரப்பி கொண்டிருக்கின்றது. அறிவியல், விஞ்ஞானம், மருத்துவம் என்று பல்வேறு துறைகளில் தமிழ் வழியில் கற்பதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு பெருகியிருக்கின்றன என்பதைத்தான், குறைகள் சொல்வதை விட்டுவிட்டு புது கோலம் புனைய வாருங்கள் என்று அழகாக ஆசிரியர் எடுத்து கூறுகிறார். இதுவரை நாம் தமிழ் ஓவியம் என்ற பாடலினுடைய கருத்துக்களையும் விளக்கங்களையும் பார்த்தோம். மற்றொரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் சே. காளிராசு. நன்றி.